हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி கரோதிவாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் பதம் பதினைந்து ஜுகுப் சிதம் தர்ம ஸ்வபாவ அனுசாசதக மகான் வியதிக்ரமக யத் வாக்கியதோ தர்ம நாம் நியதே தஷ்ய நிவாரணம் ஜனக டிரான்ஸ்லேஷன் பொதுவாக மக்கள் இயல்பாகவே சுகம் அனுபவிக்கும் சுபா சுபாவத்தை கொண்டுள்ளனர் மேலும் மதம் எனும் பெயரில் நீர் அதற்கு தூண்டுகோளாகவும் இருந்திருக்கிறீர் இது நிச்சயமாக நிந்தனைக்கு உரியதும் தகாத செயலுமாகும் அவர்கள் உமது உபதேசங்களின்படி வழிகாட்டப்படுவதால் மதத்தின் பெயரில் அத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்வார்கள் தடைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் பர்பட் பை ஷில பிரபுபா ஜெய் பிரபுபா மகாபாரதத்திலும் மற்ற இலக்கியங்களிலும் பலன் கருதும் செயல்களை கட்டுப்பாடுகளுக்கேற்ப நிறைவேற்றுவது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த நூல்களின் அடிப்படையில்தான் ஸ்ரீல வியாசதேவர் வெவ்வேறு வேத இலக்கியங்களை தொகுத்துள்ளார் இது நாரத முனிவரால் இங்கு கண்டிக்கப்படுகிறது மனிதர்கள் பிறவிதோறும் நீண்டகால பௌதீக தொடர்பின் காரணத்தாலும் பழக்கத்தின் காரணத்தாலும் இயற்கையாகவே பௌதீக சக்தியை அடக்கியாலும் சுபாவத்தை கொண்டுள்ளனர் மனித வாழ்வை பற்றிய பொறுப்புணர்வு அவர்களுக்கு இல்லை இந்த மனித வாழ்வு மாயையின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாகும் வேதங்கள் பகவானை அடைவதற்காகவே உள்ளன பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் முடிவற்ற பிறவிகளை ஏற்று வருகின்றன இவை நிந்தனைக்குரிய ஒரு சிறை வாழ்வாகும் மனித பிறவி இந்த சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை அடைவதற்குரிய ஒரு வாய்ப்பாகும் பகவானுடன் தனக்குள்ள உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதே மனிதனுக்குரிய ஒரே தொழிலாகும் இந்த நிலையில் மதக்கடமைகள் எனும் பெயரில் புலன் இன்பங்களை அடைய திட்டமிடுவதை ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது மனித சக்தியை அவ்வாறு திருப்புவதானது வழி தவறி செல்லும் நாகரிகத்தை விளைவிக்கும் மகாபாரதம் முதலான நூல்களில் உள்ள வேத விளக்கங்களுக்கு சில வியாசதேவர்தான் பிரமாணமாவார் மேலும் ஏதோ ஒரு விதத்தில் புலன் இன்பத்தை அவர் ஊக்குவித்திருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாகும் ஏனெனில் பௌதீக பந்தத்தில் ஆழ்த்திவிடும் பௌதீக செயல்களை துறக்க மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மதமெனும் பெயரில் இத்தகைய பௌதீக செயல்கள் யாகம் எனும் பெயரில் மிருகங்களை பலியிடுவது போன்ற செயல்கள் தீவிரமடைந்தபோது பகவான் புத்தராக அவதரித்து மதத்தின் பெயரில் செய்யப்படும் மிருக பலியை நிறுத்துவதற்காக வேதங்களின் பிரமாணத்தை மறுத்தார் இதை முன்னதாகவே கண்டறிந்த நாரதர் இத்தகைய இலக்கியங்களை உபயோகமற்றவை என ஒதுக்கினார் மாமிசம் உண்பவர்கள் மதத்தின் பெயரில் ஏதோ ஒரு தேவர் அல்லது தேவதையின் முன் இன்னும் இன்னமும் தொடர்ந்து மிருக பலியை செய்து வருகின்றனர் ஏனென்றால் சில வேத நூல்களில் இத்தகைய கட்டுப்பாடான யாகம் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் சில வேத நூல்களில் இத்தகைய கட்டுப்பாடான யாகம் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது மாமிசம் உண்பதை ஊக்குவிக்காத முறையில் அவை சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன ஆனால் அத்தகைய மத சடங்குகள் படிப்படியாக மறக்கப்பட்டு கசாப்பு கூடங்கள் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன உண்மையில் வேத சடங்குகளை விவரிக்கக்கூடிய நிலையிலுள்ள மற்றவர்களிடமிருந்து கேட்டறிய மூடர்களான பௌதீகவாதிகள் அக்கறை கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கு காரணமாகும் பல நூல்களை எழுதுவதாலோ பொருள் சேர்ப்பதாலோ அல்லது ஜனத்தொகையை அதிகரிப்பதாலோ வாழ்வின் பூரணத்துவத்தை ஒருபோதும் அடைய முடியாதென்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் துறவினால் மட்டுமே அதை அடைய முடியும் இத்தகைய உபதேசங்களைக் கேட்பதில் பௌதீகவாதிகள் அக்கறை காட்டுவதில்லை அங்கவீனத்தினால் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்க இயலாதவர்களுக்கு அல்லது குடும்ப வாழ்வில் வெற்றியடைய தவறியவர்களுக்குத்தான் இந்த பெயரளவே ஆன துறவு வாழ்வு தேவைப்படுகிறது அவர்கள் கருதுகின்றனர் சந்தேகமின்றி மகாபாரதத்தை போன்ற சரித்திரங்களில் பௌதீக விஷயங்களுடன் ஆன்மீக விஷயங்களும் உள்ளன ஸ்ரீமத் பகவத்கீதையும் மகாபாரதத்தில்தான் இருக்கிறது ஒருவர் மற்ற எல்லா செயல்களையும் கைவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்பதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும் மகாபாரதத்தின் நோக்கமும் அதுதான் ஆனால் பௌதீக தன்மைகளை கொண்டவர்கள் மகாபாரதத்தில் முக்கிய விஷயமாக உள்ள ஸ்ரீமத் பகவத்கீதையில் கருத்தை செலுத்துவதற்கு பதிலாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசியல் பொருளாதாரம் மற்றும் பொதுநல சேவை ஆகியவற்றால் அதிகமாக கவரப்படுகின்றனர் வியாசதேவரின் இந்த விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை நாரதரால் நேரடியாக கண்டிக்கப்படுகிறது பரமபுருஷ பகவானுடன் நமக்குள்ள நித்திய உறவை உணர்ந்து தாமதமில்லாமல் பகவானிடம் சரணடைவதுதான் மனித வாழ்வின் முக்கிய தேவையாக இருக்கிறது என்பதை நேரடியாக குறிப்பிடும்படி நாரதர் சில வியாசதேவருக்கு அறிவுரை கூறுகிறார் ஒரு குறிப்பிட்ட வகையான நோயால் துன்பப்படும் நோயாளி ஒருவன் அவனால் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை உண்பதில் எப்போதுமே ஆவல் உள்ளவனாக இருக்கிறான் சாப்பிடக்கூடாத உணவை அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம் என்று மருத்துவ நிபுணர் அவனுக்கு விட்டு கொடுப்பதில்லை பலன் கருதும் செயலில் பற்று கொண்டுள்ள ஒருவனை அவனுடைய தொழிலை செய்வதிலிருந்து தடுத்துவிடக்கூடாது ஏனென்றால் அவன் படிப்படியாக தன்னுணர்வு நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது ஆன்மீக தன்னுணர்வை பெறாத வரட்டு தத்துவவாதிகளுக்கு சில சமயங்களில் இது பொருந்துவதாக இருக்கிறது ஆனால் பக்தி வழியில் உள்ளவர்களுக்கு அவ்வாறு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபஸ்ட்டு கேண்டோ அத்தியாயம் ஐந்து வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் பதம் பதினைந்துடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்